ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்தூர் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் சொல்லியிருக்கிறது அளவு எல்லாமே 1/2 கிலோ வெண்ணிலா கேக்கான அளவு தான். உங்களுக்கு 1 கிலோ கேக் வேணும்னா இதோட அப்படியே வந்து டபுள் மடங்காக போட்டு செஞ்சுக்கலாம் எல்லா பொருட்களையும். நம்ம முதல்ல கேக் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குக்கரை வந்து ஹீட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டு அது மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு இந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வந்து பபுள்ஸ் வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் வந்து 1/2 கப் பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்துக்கோங்க. பவுடர் சுகர் வந்து 1/2 கப் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது பார்க்கவே ஒரு க்ரீமியாக இருக்கிறது மாதிரி அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா 30 ml பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டரை வந்து உருக்கி வச்சு சேர்த்துக்கோங்க. பட்டருக்கு பதிலாக நீங்கள் வந்து குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். இதில் வந்து 1 கப் மைதா மாவு இருக்குது, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து இந்த கேக் பேட்டரில் வந்து சலிச்சு தான் சேர்த்துக்கணும். 2-3 தடவை வந்து பிரித்து பிரித்து சலிச்சுக்கோங்க. சலிச்சுட்டு இந்த மாதிரி ஸ்லோவாக வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். இந்த பொசிஷனில் மிக்ஸ் பண்ணால் தான் வந்து கேக் வந்து சாஃப்டாக இருக்கும். நான் வந்து சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன், அதனால் உப்பு சேர்க்கலை. நீங்கள் வந்து அன்சால்டட் பட்டர் இல்லைன்னா குக்கிங் ஆயில் எடுக்கிறீங்க அப்படின்னா 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் கொஞ்சமாகவும் சலிச்சுக்கலாம். மாவு வந்து திக்காகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து பால் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 30 ml பால் எடுத்திருக்கேன். இதை வந்து 2 டைமாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து மாவு வந்து இன்னும் திக்காக தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கூட 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் வந்து பால் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்தாச்சு. இப்போ வந்து ஒரு கேக் டின்ல கீழே வந்து பேக்கிங் பேப்பர் போட்டிருக்கேன், அது மேலே இந்த மாவு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு 2 தடவை இந்த மாதிரி டேப் பண்ணுங்கள். அப்போ தான் உள்ள பபுள்ஸ் ஏதாவது இருந்தால் வெளியாயிடும். இப்போ இதை நம்ம ஹீட் பண்ணி வச்சுட்டு குக்கரில் வச்சிடலாம். குக்கரில் வச்சுட்டு மூடிக்கு வந்து விசிலும் கேஸ்கட்டும் போடாமல் மூடி ஒரு 20 நிமிஷம் போல் இருந்தால் போதும், நல்லா வெந்துடும். இந்த மாதிரி குச்சி ஏதாவது விட்டு பாருங்கள். குச்சியில் வந்து அந்த கேக் பேட்டர் எதுவும் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா கேக் வெந்துருச்சு. அப்படி வேகலைன்னா கூட 1-10 நிமிஷம் போல் வச்சு எடுத்துக்கோங்க. நம்மளோட ஸ்பாஞ்சியான வெண்ணிலா கேக் தயாராகிருச்சு. இந்த கேக்கை நான் வந்து எப்படி டெக்கரேஷன் பண்ணுறேங்கிற வீடியோவை வர்ற திங்கட்கிழமை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.